காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே விஷவாயு தாக்கி உயிரிழந்த 3 பேர் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். காற்றம்பாக்கம் என்ற கிராமத்தில் தனியார் உணவு தயாரிக்கும் நிறுவனத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தொழிலாளர்கள் விஷவாயு தாக்கி உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அனைவருக்கும் வீடு என்ற இலக்கை எட்டுவதே தமிழக அரசின் நோக்கம் என்று சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் 1635 பயனாளிகளுக்கு 9,39,00,000 ரூபாய் மதிப்பிலான இலவச மனைப்பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கிய அவர், தமிழகம் முழுவதும் 55,000 மனைப்பட்டாக்கள் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நீண்ட காலமாக மனைப்பட்டா இல்லாமல் அரசு புறம்போக்கு பகுதிகளில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லாத இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் மனைப்பட்டாக்கள் வழங்கப்படும் என்று அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்தார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல்காந்தி வரும் 17ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரி வருகிறார். இன்னும் சில மாதங்களில் தேர்தல் நடைபெறவிருக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கும் ராகுல்காந்தி அங்கு பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்பார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ராகுல்காந்தி அசாம், கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அண்மையில் தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்றுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே கர்நாடக மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 20 டன் ரேஷன் அரிசி மூட்டைகளுடன் கண்டெய்னர் லாரி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியிலிருந்து பெங்களூருவுக்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் நெக்கொந்தி சுங்கச்சாவடி என்ற இடத்தில் இந்த லாரி பிடிபட்டது. லாரி ஓட்டுநரை கைது செய்த காவல்துறையினர் லாரியையும் ரேஷன் அரிசியையும் பறிமுதல் செய்து குடிமைப் பொருள் வழங்கல் துறையிடம் ஒப்படைத்தனர். சேலத்தில் கொரோனா தடுப்பூசி குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு மற்றும் தன்னார்வலர் அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி காந்தி விளையாட்டு மைதானத்தில் தொடங்கியது. 4 ரோடு புதிய பேருந்து நிலையம் வழியாக மீண்டும் காந்தி விளையாட்டு மைதானத்தில் நிறைவு பெற்றது. கொரோனா தடுப்பூசி குறித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர்களில் சிறந்த நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். திருவண்ணாமலையில் இருந்து வேலூரை நோக்கி வந்த அரசு பேருந்து மீது கார் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த ஒரு பெண் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பேர் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் புட்காம் என்ற இடத்தில் காவல்துறையும் இந்திய ராணுவத்தின் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் பிரிவும் இணைந்து நடத்திய சோதனையில் தடை செய்யப்பட்ட லஷ்கர் இ தொய்பா, தெஹ்ரீக் உல் முஜாஹிதீன் தீவிரவாதிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து தீவிரவாத செயல்களுக்கு பயன்படுத்தும் சில பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. பிடிபட்ட தீவிரவாதிகள் இருவரும் குல்காம் மாவட்டத்தைச் சேர்ந்த சமீர் அகமத் இட்டு மற்றும் உபைத் அமீன் மல்லா என்று தெரியவந்துள்ளது. தெற்கு காஷ்மீரின் குல்காம் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் கையெறி குண்டு தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு தீவிரவாத செயல்களில் இவர்களுக்கு தொடர்பு இருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.